அழைக்கிறான் மாதவன். அண்ணா குருவே சரணம், நான் யாருன்னு கேட்கும்போது நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தன்மையில் தான் நான் இதை பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சும் போது ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்குள்ளே நடந்துச்சு. அதே மாதிரி கவனமாக இரு, ஒரு ஒரு அந்தந்த மூமெண்ட்டில் கவனமாக இரு அப்படின்னு அவர் சொல்லி நான் அதை ஒன்று ஒன்றா நான் செய்யும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஏதோ ஏதோ நடக்குது, எனக்கு என்னன்னலாம் தெரியல, வித்தியாசமாக இருக்குது. அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வாழ்க்கையோட பெரிய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அடுத்த பேட்சோட பிரம்ம முகூர்த்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேட் அண்ட் ஸ்கெடியூல் நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsols.com அப்படின்ற கூடிய வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ல எந்தெந்த டேட்ல எந்தெந்த மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறோம், என்ன ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பேட்சில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா ரொம்ப பெரிய எஃபெக்டிவான ஒரு மெடிடேஷன் ஆட் பண்ணியிருக்கோம், டிவைன் லைட் மெடிடேஷன். இந்த டிவைன் லைட் மெடிடேஷன் மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே பண்ண இந்த பேராற்றல் உங்களோட உடம்புக்குள்ளே வரும்போது, உங்களோட உடம்புக்குள்ளே அது சுடர் விட்டு பிரகாசமாக எரியும் போது எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களை சுற்றி நடக்கும், உங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நடக்க இருக்குது. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒன் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, ஜாயின் பண்ணிங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எல்லோருக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த மன சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு அப்படின்னு கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது எல்லாருமே இன்னைக்கு இழந்துட்டு தான் தேடிட்டு இருக்கணுமே தவிர யாருக்குமே முழுமை பெற்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியல. இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நிறைவு பெறாமல் இருக்கிறது, மனம் சந்தோஷத்தில் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கியே பயணம் பண்ணிகிட்ருக்கிறது, இது எல்லாருக்குமே நடந்துகிட்டே இருக்கே. அப்போ யார் தான் இங்கே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த குழந்தை, ஞானி அப்படின்னு இந்த இருவரை தவிர இங்கே சுகமாக இருப்பவர் யாருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி யாருமே இங்கே சுகமாக இல்லை. என்ன காரணம்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்மளோட பதிவுகள் தான். அப்போ நம்மளோட பதிவுகளில் கொஞ்சம் அலைன் பண்ணும்போது நிச்சயமாக மனநிறைவும் மன சந்தோஷமும் உங்களுக்கு இருந்தே தீரணும். ஏன்னா நீங்கள் அதை இழந்துட்டு தான் தேடிட்டுருக்கீங்களே தவிர அது உங்ககிட்ட இல்லாமலாம் கிடையாது. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் திரும்ப கொடுத்துட்டு, ஐயோ நம்ம கொடுத்துட்டுமே இது திரும்ப எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் அதுக்காக அலைஞ்சிட்டு தெரியுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மன சந்தோஷம் அப்படின்றது எது? இப்போ உங்களோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் இல்லை? நீங்கள் இப்போ ஒரு தலைவலி வருது அல்லது இந்த கால் அடிப்பட்டது எப்போ சரியாகுதோ அப்போ தான், அப்பாடா பெரிய ரிலீஃபாக இருக்குங்க. சே, இவ்வளோ நாளாக என்னோடய வாழ்க்கையில் ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னா, ஆல்ரெடி நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தீங்க. இந்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்டேட்டில் தான் இருந்தீங்க, இந்த கால் அடிப்படுறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்டேட்டில் தான் இருந்தீங்க. எப்போ ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி மீண்டும் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் பிறக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அது இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சதுமா அப்படின்னா, நிச்சயமாக அதை நம்ம அனுபவிக்கவே கிடையாது, அதை நம்ம சந்தோஷம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணவே கிடையாது. அப்போ இந்த மன நிறைவு எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது உங்கள் மைண்டை. அப்போ இது கிடைச்சாதான் எனக்கு மன நிறைவு ஏற்படும் சொல்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாமே மற்றவர்களை பார்த்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்களே தவிர அது உண்மையாக உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிச்சயமாக இருக்காது. சில விஷயங்கள் உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை இங்கே நீங்கள் எடுத்துப்பீங்க, சில விஷயங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் உங்களோட வீட்டில் அப்படியே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போய் உங்களோட வீட்டை கொஞ்சம் சுற்றி பாருங்கள். எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் வாங்கி வச்சு இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், வாங்கினதோட சரிங்க இப்போ வரைக்கும் நான் பயன்படுத்தலை அப்படின்னு கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களை பார்த்து நம்ம ஆசைப்பட்டு ஒரு வாங்கின விஷயமா இருக்குமே தவிர, இந்த விஷயத்தால் நம்மளுக்கு பயன் இருக்கா அப்படின்னா அது ஒரு விஷயத்தினால பயனே இருக்காது. அது எந்த ஒரு விஷயமா வேணால் எடுத்துங்க. டெய்லர் மிஷின் வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு 2 நாள் தைச்சிருப்பீங்க, மீண்டும் அதை தைக்காமல் இருப்பீங்க. அப்போ அந்த மன நிறைவுன்னு அப்போ ஏற்பட்டிருக்கும். அந்த மன நிறைவு எதோட அடிப்படையில் ஏற்பட்டிருக்கு? ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம், பார்த்த உடனே இது எனக்கு கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு மன நிறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுது. திரும்பவும் அது மூளையில் தான் கிடக்குதே தவிர அது உங்களுக்கு ஒரு பயன்பாட்டிலேயே இல்லை. அப்போ மற்றவர்களை பார்த்து ஒரு ஒரு விஷயமும் வேணும் வேணும் வேணும்னு நீங்கள் இங்கே ஓட ஆரம்பிச்சிங்கன்னா மன நிறைவு ஏற்படவே படாது. ஏன்னா இன்றைக்கி விட உங்களை விட ஒருத்தவங்க அதை விட பெரிய ஒரு பொருளாக வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களோட பொருள் எப்போ உங்கள் கைக்கு வருதோ, அவங்க வாங்கின பொருள் எப்போ நீங்கள் வாங்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். ஓகே, அவங்க வாழ்கிற லைஃப் நான் வாழ்கிறேன் அப்படின்னு. ஓகே, இவங்களோட அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இன்னும் அடுத்து வேறு ஒரு லைஃபை பார்க்கும்போது, வேறு ஒரு மனிதரை பார்க்கும்போது அவங்கள மாதிரியான லைஃப் நம்ம வாழணுமே, அப்போ இவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்குது
அப்ப நம்மளும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த மன நிறைவு ஏற்படவே படாது. அப்ப என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க அந்த ஒரு விஷயம் கிடைச்ச உடனே மன நிறைவுக்குள்ள போயிடுவீங்க. அந்த ஒரு விஷயம் கிடைச்சோ உங்களுக்கு மன நிறைவு ஏற்படலைன்னா நீங்க தேவையில்லாத ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மன நிம்மதி ஏன் சீர்குலையுது அப்படின்னா மற்றவர்களோட வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறது தான். உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா இங்க மன நிம்மதி நிச்சயமாக இருக்கும். எப்ப மற்றவர்களோட வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அந்த மன நிம்மதின்றது போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு குடும்பத்துல கல்யாணம் நடந்துருது. ஒரு குடும்பத்துல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மாமியார் மாமனார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையோட லைஃபையும் சரி அதே மாதிரி வந்த மருமகளோட லைஃபும் சரி இவங்களே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன எதுக்கு நீ அந்த கல்யாணத்துக்கு போற அந்த கல்யாணத்துக்குலாம் நீ போகக்கூடாது அந்த கல்யாணத்துக்கு போய் இதெல்லாம் செய்யக்கூடாது எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போறீங்க தேவையில்லாம காசு செலவாகும் அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு அறிவுரையாக கொடுக்கலாமே தவிர அவங்களோட வாழ்க்கையும் நீங்களே எடுத்துட்டு வாழணும்னு நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம். இப்போ ஏன் உங்களுக்கு மன நிம்மதி போகுதுன்னா ஒருவேளை அவங்க வந்து போயிட்டு அந்த கல்யாணத்தில் இதெல்லாம் பண்ணிடுவாங்களோ ஒருவேளை இவங்க படத்துக்கு சேர்ந்து போய் காசை செலவு பண்ணிடுவாங்களோ அப்படின்னா அவங்களையே உங்களுக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அப்போ அவங்களோட வாழ்க்கையும் நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதால ஐயோ அது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அவங்களோட லைஃப் அது அவங்க வாழட்டும் நம்மளோட லைஃப் நம்ம வாழலாம். ஒரு விஷயங்களை ஒரு பெரியவங்களாக இருந்து சில விஷயங்களை சொல்லலாமே தவிர அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கட்டளையிட முடியாது. ஏன்னா நீங்கள் எப்படி சில விஷயங்களை இங்கே அனுபவித்து கற்றுக்கிட்டீங்களோ ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவங்களும் ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி சில விஷயங்களை கற்றுப்பாங்க. அதனால் அவங்களோட வாழ்க்கை நீங்களே வாழாதீங்க. நீங்கள் அது பல குடும்பத்தில் நான் பார்க்குறேன் அவங்களோட லைஃபையும் இவங்களே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தம்பி நீ எங்கெல்லாம் போகக்கூடாது நைட்டு இதை தான் சமைக்கணும் குழந்தைக்கு இதை தான் உனக்கு கொடுக்கணும் அதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும்னா அப்போ அவங்களுக்கான சுதந்திரம் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்காதனால உடனே மாமியாருக்கு என்ன ஆகுன்னா ஐயோ நான் சொல்கிற மாதிரி கேட்கவே மாட்டாங்க என்னை யாருமே மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மன நிம்மதி ஏற்படவே படாது. எப்போ உங்களோட லைஃபை எனக்கு கிடைக்குதா மருமகன் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்களா எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு வருதா என்னை கவனிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்கா என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்கா அது போதும் அவங்களோட வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி எப்போ அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு ஃப்ரீயாக விட்டு உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மன நிம்மதி வந்துடும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மற்றவங்க ஒரு 7-seater கார் வச்சுருக்காங்க நானும் 7-seater கார் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை. பட் அவங்கள மாதிரியே நான் வாழணும் இப்படி தான் வீடு கட்டணும் அவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்குது நானும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அவங்களோட வாழ்க்கை மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களோட வாழ்க்கைக்கு இப்போ என்ன தேவை இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இது வீட்டில் இது இது இருந்தால் போதும் இது இருந்தால் நான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு இது தான் தேவை. இது கிடைச்சாலே உங்களுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் ஏற்பட்டுரும். ஆனால் மற்றவங்களை பார்த்து பார்த்து அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கும் போது பிரச்சனை வந்துடுது. இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி பாருங்கள். மன நிம்மதி சீர்குலைகிறதுக்கான காரணமே ஒரே ஒரு விஷயம்தான். மன நிறைவு ஏற்படாததுக்கான காரணமும் ஒரே ஒரு விஷயம்தான். மற்றவர்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் விட்டுட்டீங்கனாலே மன நிறைவும் மன சந்தோஷமும் நிச்சயமாக மன நிம்மதி நிச்சயமாக இருக்கும். இதை தான் நம்ம 21 கிளாஸில் பல பேர் இதை ஃபீல் பண்ணிடுறாங்க. ஐயோ தேவையில்லாமல் இவ்வளோ விஷயங்களை நான் கையில் பிடிச்சி சுற்றிட்டு இருந்திருக்கிறேங்க இந்த விஷயத்தில் நான் கையில் வச்சுருக்கணுன்ற அவசியமே இல்லை தேவையில்லாமல் இவ்வளோ சுமையை தூக்கி நான் சுமந்துட்டு இருந்திருக்கிறேன். இப்போ இந்த சுமை அப்படின்றது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எதுக்கு தூக்கி சுமக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இறக்கி வச்சு ஃப்ரீயாக இருக்குது என் மைண்டு இதிலெல்லாம் நான் ஏன் ஒரு விஷயத்த நான் போய் போய் மாட்டி இருந்திருக்கிறேன் இப்போ இந்த விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக விட்டதுக்கப்புறம் எல்லாமே சுகமாக இருக்குங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் மனதில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. நம்ம கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு அன்றைக்கி அவங்கள தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுது. இதனால தான் சொல்கிறது என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை ஹேபிட்ஸ்லேருந்து நீங்கள் மாற்றும்போது சின்ன சின்ன விஷயங்களை ஹேபிட்ஸ்லேருந்து எடுத்துட்டு நல்ல விஷயங்களை ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இது எல்லாமே ப்ராக்டிசஸில் தான் இருக்குது. அதை தான் இந்த 21 கிளாஸில் ப்ராக்டிஸாக கொடுத்து 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 டாஸ்க்காக கொடுத்து 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 அவங்களோட மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் மன நிறைவும் மீண்டும் அவங்கக்கிட்டயே நம்ம திரும்பி கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு பிளிஸ் ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. ஸோ நீங்களும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.